அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, CSIR சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா, காரைக்குடி, தமிழ்நாடு. இது டோட்டலாக போஸ்டிங் போடுற இடம் வந்து பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் மூணு இடத்துல போஸ்டிங் போடுவாங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, எப்படி அப்ளை பண்ணும், என்ன குவாலிஃபிகேஷன், ஸோ இதுக்கான சிலபஸ் என்ன, ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க 28/8/2021, அதாவது இன்னையிலிருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட்டு 27/9, ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஹார்ட் காப்பி நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்தோன்னா 12/10 நீங்கள் ஹார்ட் காப்பி சென்ட் பண்ணணும், ஓகேங்களா. வித் அட்டச் ஸ்டேட்டோட நீங்கள் ஹார்ட் காப்பியும் சென்ட் பண்ணணும், ஆன்லைன்லையும் சென்ட் பண்ணணும், ஓகேங்களா. ரிஜிஸ்டர் பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஸோ நிறைய வேகன்சிஸ் இருக்குது. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு டோட்டலாக 41 போஸ்டிங் இருக்குது. அதே மாதிரி டெக்னீஷியனுக்கு 13 போஸ்டிங், ஓகேங்களா. ஸோ இதுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டி, எஸ்சி எஸ்டி அண்ட் தென் மித்த கம்யூனிட்டியாக இருந்துக்கான், உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க ஆஸ் பர் நார்ம்ஸ். ஸோ அங்கே இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எந்தெந்த ஏஜ் லிமிட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக போஸ்டிங் வந்து பார்த்தோம்னா 10 போஸ்டிங் இருக்குது. அதில் என்ன குவாலிஃபிகேஷன், ஃபஸ்ட் கிளாஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தால் போதும். இதில் பார்த்தோம்னா கேட்டகரி நம்பர் 1, கேட்டகரி நம்பர் 1க்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி குவாலிஃபிகேஷன் வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ரிலிவன்ட் டிசிப்ளின் ஃப்ரம் ஏ ரெகனைஸ் இன்ஸ்டிடியூட் ஆர் அதர்வைஸ் ஆர்கனைசேஷன், ஓகேங்களா. பிஎஸ்சி டிகிரி வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதுக்கான எலிஜிபிள், இந்த போஸ்டிங்க்கான எலிஜிபிள். என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சிஸ் நீங்கள் கொடுத்துருக்காங்க, ஸோ எந்த ஃபீல்டில் உங்களுக்கு ஜாப் இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், இது வந்து பார்த்தோம் கேட்டகரி நம்பர் 2, அதாவது போஸ்ட் நம்பர் 2க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ் வித் பிஎஸ்சி பிசிக்ஸ். இதுக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, இது பிஎஸ்சி பிசிக்ஸ். அதே மாதிரி மைக்ரோபயாலஜிக்கும் வேகன்சி இருக்குது, பயோடெக்னாலஜிக்கு வேகன்சி இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் வேகன்சி இருக்குது, அண்ட் தென் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் வேகன்சிஸ் இருக்குது. எவ்வளோ வேகன்சிஸ் நீங்கள் பாருங்கள். ஸோ அண்ட் தென் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடித்தவங்களுக்கும் வேகன்சிஸ் இருக்குது. இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு ஆஸ் பர் நார்ம்ஸ். உங்களுக்கு எவ்வளோ சேலரி வந்து அங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மினிமம் எவ்வளோ சேலரி 35,000, இந்த டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு 19,900 மேக்ஸிமம் சேலரி எதுவும் அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் மேத்தமெட்டிக்ஸ், அண்ட் தென் இது வந்து இந்த கேட்டகரி நம்பர் வந்து 8 வந்து பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 2 போஸ்டிங் இருக்குது. அது ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சுருந்துருக்கணும். ப்ளஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அட்லீஸ்ட் 3 இயர் ஃபுல் டைம் டியூரேஷன் ஆர் 2 இயர் ஃபுல் டைம் டியூரேஷன் ஆஃப் கிளாஸ் லேட்டர் அட்மிஷன். டிப்ளமோ 3 இயர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, 2 இயர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஓகேங்களா. ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்த இடத்துல உங்களுக்கு போஸ்டிங், எந்த ஃபீல்டில் போஸ்டிங் அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், இது வந்து கேட்டகரி நம்பர் 9. கேட்டகரி நம்பர் 9ல் இதில் என்ன குவாலிஃபிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இங்கே வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இங்கே வந்து பார்த்தோன்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தோன்னா 6 போஸ்டிங் இருக்குது. ஸோ அண்ட் தென் அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா 7 போஸ்டிங் இருக்குது, ஓகேங்களா. டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 7 போஸ்டிங் இருக்குது. ஸோ வேகன்சிஸ் நிறையா இருக்குது, பார்க்கலாம். அதே மாதிரி டிப்ளமோ இன் ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் ஏசி இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 2 போஸ்டிங் இருக்குது. அண்ட் தென் சிவில் இன்ஜினியரிங்க்கு 2 போஸ்டிங் இருக்குது. டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங்க்கு 2 போஸ்டிங், அண்ட் தென் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு 2 போஸ்டிங் இருக்குது. என்ன கம்யூனிட்டின்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இது வந்து முன்னாடி பார்த்தது, இது வந்து டெக்னீஷியன் போஸ்ட். இந்த டெக்னீஷியன் போஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 13 வேகன்சிஸ் இருக்குது. அந்த 13 வேகன்சிஸ்க்கு என்னென்னா நீங்கள் பாருங்கள், என்ன குவாலிஃபிகேஷன், எஸ்எஸ்சி ஆர் 10th, அதான் 10th குவாலிஃபிகேஷன் வித் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்துருக்கணும். ஆர் அதர்வைஸ் 10th ப்ளஸ் ஐடிஐ முடிச்சிருந்தோம், ஆர் அதர்வைஸ் 2 இயர்ஸ் ஃபுல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அன் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் முடிச்சிருந்துருக்கணும், ஓகேங்களா. இன் எலக்ட்ரிஷியன் ட்ரேட், எலக்ட்ரிஷியன் ட்ரேடில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 போஸ்டிங் இருக்குது, ஓகேங்களா. 10 ப்ளஸ் ஐடிஐ முடிச்சு ப்ளஸ் ஐடிஐ முடிச்சிருந்துருக்கணும், என்ன ஃபீல்டில், எலக்ட்ரிஷியன் ட்ரேடில் முடிச்சிருந்துருக்கணும், ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் ஒரு போஸ்டிங் இருக்குது, அது வந்து பார்த்தோம் 10th குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் ஐடிஐயின் என்ன ட்ரேடு, ஒயர்மேன் ட்ரேடு. ஒயர்மேன் ட்ரேடில் ஒரு போஸ்டிங் இருக்குது,
எலக்ட்ரிஷியன் ட்ரேடில் 3 போஸ்டிங் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் ஏர் கண்டிஷனிங் மிஷின் ட்ரேட் இதுக்கு வந்து பார்த்தோம்னா 2 போஸ்டிங் இருக்குது. அதே மாதிரி 10th ப்ளஸ் ஐடிஐ ஆர் 2 இயர்ஸ் ரிலிவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் ஃபில்டர் ட்ரேடில் உங்களுக்கு 3 போஸ்டிங் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம்னா மிஷினிஸ்ட் ட்ரேடில் வந்து பார்த்தோம்னா 1 போஸ்டிங் இருக்குது. அடுத்து வெல்டிங் ட்ரேடில் 1 போஸ்டிங் இருக்குது பார்த்தோம்னா. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியிலும் இங்கே பாருங்கள் PASSA அதில் வந்து பார்த்தோம்னா 1 போஸ்டிங் இருக்குது. ஸோ ஃபுட் ப்ரொடக்ஷன் ட்ரேடு குக்கர் இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா 1 போஸ்டிங் இருக்குது. எல்வி அது மென்ஷன் பண்ணிக்கோங்க, என்ன கம்யூனிட்டின்னு பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதுக்கான பெனிஃபிட்ஸ் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்ன பெனிஃபிட் கொடுப்பாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஸ்கில் டெஸ்ட்டு ஆர் ரிட்டர்ன் எக்ஸாம் ஆர் ட்ரேட் எக்ஸாம் ஓகேங்களா. ஸோ இதை வந்து இதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஸ்கில் டெஸ்ட்டாக இருக்கலாம் அல்லது ட்ரேட் டெஸ்ட்டாக இருக்கலாம் ஆர் ரிட்டர்ன் எக்ஸாமாக இருக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க தெரியுமா, 10th சர்டிஃபிகேட் அண்ட் தென் பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் தென் டிப்ளமோ சர்டிஃபிகேட் எல்லாமே இங்கிலீஷில் ப்ரிண்ட் ஆயிருக்கணும், அதர்வைஸ் ஹிந்தியில் ப்ரிண்ட் ஆயிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட்டில் அதர் தென் தமிழ் லாங்குவேஜில் ப்ரிண்ட் ஆயிருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் அட்டச் ஸ்டேட் வாங்கியிருக்கணும் ஓகேங்களா. கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட அட்டச் ஸ்டேட் வாங்கியிருக்கணும் ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அண்ட் தென் மித்ததெல்லாம் நீங்கள் சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை எல்லா எக்ஸாம் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்தா அப்படின்னா இந்த செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் போஸ்டட் இன் காரைக்குடியில் போடுவாங்க ஆர் அதர்வைஸ் சென்னை ஆர் அதர்வைஸ் மண்டபம் காரைக்குடி சென்னை மண்டபம். ஸோ இந்த 3 பிளேஸில் உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன்ஸ் போடுவாங்க தமிழ்நாட்டில் ஓகேங்களா. ஸோ என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எல்லாமே எல்லா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான். இது எல்லா பாயிண்ட்ஸுமே எல்லா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான், இதில் எக்ஸ்ட்ராஸில் எதுவுமே கிடையாது. அண்ட் தென் மோட் ஆஃப் செலெக்ஷன்ஸ் அதான் உன்னே பார்த்தோம்ல. அண்ட் தென் ஹவு டு அப்ளை. ஸோ நீங்கள் இந்த வெப்போர்ட்டில் போங்க, வெப்போர்ட்டில் போய் அப்ளை பண்ணோம். நான் அதை எப்படி அப்ளை பண்ணணும் நான் சொல்கிறேன் பார்க்கலாம் வாங்க. ஸோ 27/9/2021 நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. ஹார்ட் காப்பி நீங்கள் சென்ட் பண்ணும், அதை அட்டச் ஸ்டேட்டோடு சென்ட் பண்ணும். இது 500 ருபீஸ் பே பண்ணும். எந்த அக்கௌண்ட் பே பண்ணணும்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கு, அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. அண்ட் தென் ஸோ போஸ்டிங் சென்ட் போஸ்டர் வந்து சென்ட் பண்ணிடுங்க, போஸ்டரில் சென்ட் பண்ணிடுங்க என்ன டேட்டோ அந்த டேட்டுக்குள்ளே சென்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் என்னென்ன இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, என்னென்ன அதில் அட்டாச்மெண்ட் பண்ணும் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. என்னென்ன டாக்குமெண்ட் இதில் அட்டாச்மெண்ட் பண்ணும் ஸ்கேன் பண்ணி அட்டாச் ஸ்டேட் வாங்கி அனுப்பிச்சிடணும் ஓகேங்களா. ஸோ இது பாருங்கள், இது பார்த்து முடித்தோன்னே அடுத்து வந்து பார்த்தோம்னா முக்கியமான ப்ராசஸ். ஸோ இதில் எல்லாமே ஸ்கேன் பண்ணியிருக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வேலிட் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் ஃபோட்டோகிராஃபி அது என்ன சைஸில் இருக்கணும், இந்த சர்டிஃபிகேட்லாம் ஸ்கேன் பண்ணிங்களா அதெல்லாம் என்ன சைஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க ஓகே. நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. வெப்போர்ட்டல் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் டைம் டு சேவ். இஃப் யூர் இன்ட்ரெஸ்ட் டு ஜாயின் அவர் ஃபேஸ்புக் அண்ட் டெலகிராம் சேனல் மீன்ஸ் லிங்க்ஸ் ஆர் அவைலபிள் இன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸ் இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்ஸ் அதில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் வரும். அந்த CSIR.res.in இதை கிளிக் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்லைடு இருக்கும் நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்லைடு ஓப்பன் ஆகும். இந்த வெப் போர்ட்டலில் ரைட் ஹேண்ட் சைடில் நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்லைடு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனையும் இதுக்கான டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ நான் பார்த்தோம்ல பிடிஎஃப் ஃபைல் அது இருக்கும். அதே மாதிரி இதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது பிடிஎஃப் ஃபைல் பார்த்தோம்ல அது. இது எப்படி அப்ளை பண்ணும், ஃபார் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு செப்பரேட்டாக அப்ளை பண்ணும், அதே மாதிரி டெக்னீஷியனுக்கு செப்பரேட்டாக அப்ளை பண்ணும் ஓகேங்களா. நீங்கள் ரெண்டு போஸ்டிங்க்கும் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. சார் நான் ஒரு போஸ்டிங் தான் அப்ளை பண்ணலாம், நீங்கள் ரெண்டு போஸ்டிங்கும் தாராளமாக அப்ளை பண்ணலாம், அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷனில். அண்ட் தென் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அதில் வந்து பார்த்தோன்னா ஓப்பன் பண்ணணும் இந்த மாதிரி தான் டீட்டெயில்ஸ் காமிக்கும். இதில் கரெக்டாக நீங்கள் உங்கள் நேம் உங்கள் அட்ரஸ் உங்கள் மெயில் ஐடி எல்லாமே டீட்டெயிலாக இங்கே ஃபில் பண்ணிடுங்க. அதே மாதிரி டெக்னீஷியன்
அவங்களுக்கும் அதே டீட்டெயில்ஸ் தான். ஃபில் பண்ணிட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ப்ராசஸ் நடக்கும். அடுத்த ப்ராசஸில் நீங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் தென் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்டுக்கு போய் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம். கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான எல்லா குவஸ்டின்ஸும் நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா ஜென்ரல் ஸ்டடீஸும் இருக்குது. கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அண்ட் தென் பயாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜாக்ரஃபி, ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ போய் பாருங்கள், உங்களுக்கு தேவையான அனைத்தும் நம்ம யூடியூப் சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் டைம் டு சேவ். டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.